வணக்கம் சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையுமே இந்த அழகான காலை பொழுதில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதோடு, இன்றும் ஆரோக்கியம் சார்ந்த புற்றுநோய் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஊட்டுகின்ற நிகழ்ச்சியாகத்தான் நம்முடைய நிகழ்ச்சி அமையப் போகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய் சார்ந்த விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் தலைவர், இலங்கை புற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் சங்கம் புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் நடராஜா ஜெயக்குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? இருக்கிறோம் டாக்டர். இப்போ வருகின்ற 4ஆம் திகதி, வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து சர்வதேச புற்றுநோய் தினமாக இருக்கின்றது. தற்பொழுதைய காலகட்டத்தில் வந்து இந்த புற்றுநோய் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு டாக்டர். இதற்கான காரணம் என்னவென் நீங்கள் நினைக்கிறீங்க? உலகளாவிய ரீதியில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் வருகின்றது. அதே போல் தான் இலங்கையிலும் கூட இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இலங்கை புற்றுநோய் தடுப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் புள்ளி விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், ஆண்களை பொறுத்தவரையில் வாய் தொண்டை புற்றுநோய் அதிகளவாகவும், ரெண்டாவதாக நுரையீரல் புற்றுநோயும், பெண்களை பொறுத்தவரையில் மிக அதிகமாக காணப்படுவது மார்பக புற்றுநோய், ரெண்டாவதாக அதிகமாக காணப்படுவது தைராய்ட் புற்றுநோய், மூன்றாவதாக ஆண் பெண் இருபாலாரிலும் குடல் புற்றுநோய் தான் அதிகமாக காணப்படுகிறது. இவை ஒரு பெரிய மாற்றத்தை இப்பொழுது காணக்கூடிய இருக்கிறது. முந்தைய காலகட்டத்தில் பெண்களில் ரெண்டாவதாக கருப்பை கழுத்து புற்றுநோய் இருந்தது. இப்பொழுது அந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் 4வது இடத்துக்கு சென்றுள்ளது. இதற்கான காரணங்களையும் பின்னர் நாங்கள் விரிவாக கூறலாம். ஆகவே இவ்வாறு புற்றுநோயினால் பாதிக்கப்படுவது அன்றைக்கு அதிகரிக்கின்ற தன்மையும், அவர்கள் பிந்திய நிலையில் வருகின்றமையும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கின்றது. அதாவது குணமாகும் ரீதியான சிகிச்சையை பெரும்பாலானோருக்கு அளிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த உலக சர்வதேச புற்றுநோயாளர் தினம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தை பிரகடனப்படுத்தியுள்ளார்கள். அதை அனுஷ்டிப்பதன் ஊடாக அந்த நாளையொட்டி அந்த வாரத்தையே ஒரு புற்றுநோய் வாரமாக கருத்தில் கொண்டு நீங்கள் செய்கின்றது உண்மையில் ஒரு சிறந்த ஒரு செயற்பாடு தான் சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்யும் இடத்து பலருக்கு இந்த புற்றுநோய் சம்பந்தமான அறிவுகள் வரும்பொழுது அவர்கள் ஆரம்ப நிலையில் மது வைத்தியசாலைக்கு வரும் இடத்து நாங்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு அவர்களை குணமாகும் ரீதியான அல்லது சிகிச்சையின் மூலம் சிகிச்சை வெற்றியளிக்கக்கூடிய ரீதியான சிகிச்சை அளித்து அவர்கள் பலகாலம் புற்றுநோயுடன் புற்றுநோயை வென்று வாழக்கூடிய நிலைக்கு செல்லலாம் என்றுதான் நினைக்கின்றேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எவ்வாறான புற்றுநோய் சிகிச்சைகள் வந்துட்டு மக்களுக்கு அளிக்கப்படுகின்றது? என்னன்னு சொன்னால், நிறைய பேருக்கு வந்துட்டு தங்களுக்கு புற்றுநோய் இருக்கின்றதுன்னு சொல்லி ஏதேனும் சந்தேகம் வந்தாலே அதை எங்கு சென்று எவ்வாறு யாரை நாடி கூறுவது, எந்த ஒரு மருத்துவரை வந்து நாங்கள் நாட வேண்டும், எங்கு செல்வது என்பது பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது. எனவே நீங்கள் வந்துட்டு ஒரு தலைவர், புற்றுநோய் சங்கத்தினுடைய தலைவராக இருப்பதால் வந்து மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் தலைவராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு நிறைய விடயங்கள் இது பற்றி தெரிந்திருக்கும் இல்லையா? ஆம், உண்மையில் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் பல மடங்கு இப்பொழுது திறம்பட செயற்பட்டு நடக்கின்றதுன்னு தான் சொல்லலாம். இலங்கை அரசாங்கத்தின், அதாவது நமது சுகாதார அமைச்சின் திட்டங்களில் ஒன்றாக ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு சிறந்த புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தையும் அதை அண்டிய மாவட்ட ரீதியான புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களையும் அமைப்பது தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. உதாரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தெல்லிப்பளையில் ஒரு சிறந்த புற்றுநோய் சிகிச்சை நிலையம் அமைந்துள்ளது. அதே போல கொழும்பில் தேசிய புற்றுநோய் நிறுவனமாக நமது மாரகம புற்றுநோய் சிகிச்சை நிலையம் அமைகின்றது. அங்கு பல வசதிகள் காணப்படுகின்றது இப்பொழுது. அது மட்டுமல்ல, சகல மாகாணங்களிலும் இப்பொழுது கதிர்வீச்சு சிகிச்சையுடனான ஒரு வசதியை கொண்ட ஒரு சிறந்த புற்றுநோய் சிகிச்சை நிலையங்கள் காணப்படுகின்றது. ஆனால் மக்கள் ஆரம்ப நிலையில் வருமிடத்துத்தான் அந்த கதிர்வீச்சு சிகிச்சையை சிறந்த முறையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது குறித்த ஒரு பகுதியில் புற்றுநோய் காணப்படும் இடத்து அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதன் மூலமோ அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் அதனை சிகிச்சை திட்டமிடலின் மூலம் அந்த புற்றுநோய் கலங்களை அழிப்பதற்கான நிகழ்ச்சிகள் பலதும் நமது வசதிகள் பலவும் கொண்ட வைத்தியசாலையில் இருக்கின்றன. ஆகவே மக்களும் புற்றுநோயில் இருந்து தம்மை பாதுகாக்க, அதாவது புற்றுநோய் வராமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதை நாங்கள் மேலும் நாங்கள் விவரமாக நாங்கள் கருத்து கொள்ளலாம், கலந்துரையாடலாம். அதே நேரம் அவர்களுக்கு புற்றுநோய் வருமிடத்து, அதாவது யாருக்கு புற்றுநோய் கூடுதலாக வரும் என்றதை அறிந்து புற்றுநோய்க்கான அறிகுறிகளை அறியும் இடத்து அவர்கள் ஆரம்பத்திலேயே அயலில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று யார் ஒரு வைத்தியரிடம்
அவர்கள் தமது பிரச்சனைகளை குறும்படுத்து அவர்கள் அதை சம்பந்தமான வைத்தியர்களுக்கு அனுப்பி அந்த புற்றுநோயை ஆரம்பத்திலேயே நான் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பல மாவட்டங்கள் அடிப்படையிலேயே பல வகையான வசதிகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகளை காணும்படுத்து வீட்டிலேயே இருக்காது வைத்தியரை அணுகி ஆரம்பத்திலே நான் காணும்படுத்து நாங்கள் உங்களுக்கு ஒரு குணமாகும் ரீதியிலான சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களுக்கெல்லாம் அப்போ என்னவா மாதிரியான அறிகுறிகள் காணப்படும்? உண்மையில் இந்த அறிகுறிகள் ஒரு வேகாத்தான் இருக்கின்றது, அதாவது கூரையில்லாது கட்டாயம் புற்றுநோயைத்தான் ஏற்படுத்தும் என்றாலும் இந்த குணமடையாத நோயற்ற கட்டிகள் அல்லது புண்கள் பல நமது தோலிலோ அல்லது வாய்க்குழியிலோ காணப்படும் இடத்தோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியில் கட்டிகள் அசாதாரணமாக காணப்படும் இடத்தோ அல்லது நீண்ட காலமாக இருக்கின்ற இருமல் சளியுடன் இரத்தம் கலந்து செல்லுதல் இவையெல்லாம் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல மாறுபட்ட அதாவது நாம் மலம் கழிக்கும் இடத்து ஏற்படுகின்ற மலச்சிக்கல் மற்றும் வயிற்றோட்டம் சம்பந்தமாக மாறுபாடாக காணப்படுதல் அல்லது பெண்களில் அதிக அளவு இரத்தம் போக்கு காணப்படுதல் அல்லது அவர்கள் மாதவிடாய் நின்ற பின்னர் கூட இரத்தம் போகுதல் இவையெல்லாம் அவர்களுடைய பெண் நோயியல் பெண் பகுதிகளில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களுக்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றது. பசியின்மை இவையெல்லாம் கூட இந்த அறிகுறிகள் தான். ஆகவே இவ்வாறான அறிகுறிகள் இருக்குமிடத்து நீங்கள் அருகில் உள்ள வைத்திய நாடை நாடி இதற்கான ஆரம்ப நிலையிலேயே கண்டுகொள்ளும். டாக்டர், இப்போ மக்களிடையே இருக்கின்ற இன்னும் ஒரு ஒரு மனப்பாங்கு தான், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வாறான புற்றுநோய் ஒருவருக்கு கண்டறியப்பட்டால் உடனடியாக வந்து அவர்கள் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்வது, அதை விட வந்து அதிகமாக வந்து விரும்புவது வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சிகிச்சை எடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும், அங்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சொல்லி ஒரு மக்களிடையே இருக்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது. உண்மையில் கூறப்போனால் இலங்கை பொறுத்தவரையில் நமது சுகாதார அமைச்சானது சகல மாகாணங்களிலும் சகல வசதிகளையும் கொண்ட புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களை அமைத்துள்ளது. ஆகவே இங்கு ஒரு மக்களிடையே உள்ள ஒரு பழக்கம் என்னவென்றால் யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் அல்லது காலியில் இருப்பவர்கள் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை அந்த காலி புற்றுநோய் வைத்தியசாலையோ அல்லது யாழ்ப்பாண புற்றுநோய் வைத்தியசாலையை விட தரமானது என்று கருதி தூரம் பார்க்காது வருகின்றார்கள். உண்மையில் அவர்கள் அந்தந்த இடத்திலேயே உள்ள மாகாண ரீதியிலான சிறந்த புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களுக்கு சென்று தமது சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அவர்கள் வீணாக அவ்வளவு தூரம் அவர்கள் பயணித்து கொழும்புக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சில வகையான சிகிச்சை முறைகள் உதாரணமாக குறுந்தூர கதிர்வீச்சு சிகிச்சை பிரேக்கி தெரப்பி என்று கூறப்படும் அல்லது ரேடியோ அயோடின் சிகிச்சை தைராய்டு கேன்சருக்கு அப்படியான சிகிச்சைகளுக்கு மட்டும்தான் கொழும்புக்கு வர வேண்டிய நிலை இப்பொழுது உள்ளது. ஆகவே மற்ற நிலைகளில் அந்த சிகிச்சை நிலையங்களில் உள்ள வைத்தியர்கள் கூறும் வரை அங்கேயே இருந்து அவர்கள் சிகிச்சை செய்வது நல்லது. ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்துடன் இருந்து அவர்களுக்கு அதிகம் செலவழிக்காது அந்தந்த பிரதேசங்களிலேயே தமது சிகிச்சைகளையும் உண்மையில் ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்திருந்தால் கொழும்பிலே ஒரு அறையில் தனிமையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் ஒருவர் உதவிக்கு இல்லை. ஆகவே அதே போலதான் இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு செல்வதோ அல்லது வேறு நாடுகளுக்கு செல்வதோ தேவையற்ற விடயம் என்றுதான் நாங்கள் ஒரு செலவாக மையம். முன்னர்கள் தான் பெட் ஸ்கேன் கூட செய்வதற்கு இந்தியா சென்றார்கள். இப்பொழுது பெட் ஸ்கேன் நமது வைத்தியசாலையிலேயே உள்ளது, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையிலேயே உள்ளது. அது மட்டுமல்ல பிரத்யேக வைத்தியசாலைகளும் உள்ளது. ஆகவே இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலவுகளை நமது இந்த கல மாதிரிகளின் மேலதிக பரீட்சணைக்காக சிலவுகளை நாங்கள் அந்த பிளாக்ஸை இந்தியாவுக்கு அனுப்பி செய்கின்றோம். அது என்னென்றால் இப்போ சில மியூட்டேஷன் ஸ்டடீஸ் அதில் செய்வதற்காக அப்படி செய்து அது இருப்பதாக அறிந்தால் அதற்கான தனித்துவமான சிகிச்சைகளை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் இலங்கையிலேயே அந்த பரீட்சணை மட்டும் இலங்கையில் சில பரீட்சணைகள் இல்லை, அவற்றை நாம் இந்தியாவுக்கு அனுப்பி அதை இந்த பரீட்சை முடிவுகளை பொறுத்து நமது சிகிச்சை தீர்மானிப்பதற்கு அது உதவியாக இருக்கின்றது. ஆனால் வருங்காலத்தில் அந்த பிரச்சனைகள் கூட இலங்கையில் செய்யக்கூடிய நிலைமைக்கு வரும் என்று தான் நினைக்கிறேன். டாக்டரிடம் இருந்து பல விழிப்புணர்வூட்டும் தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் பேசலாம்.
டாக்டர், இப்போ நாங்கள் இடைவேளைக்கு போகிறதுக்கு முன்பு வந்து சிறுவர்களுக்கு வருகின்ற இந்த புற்றுநோய் பற்றி பேசியிருந்தோம். அதற்கான காரணங்களையும் நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர், இப்போ இந்த புற்றுநோய் சிறுவர்களுக்கு வருகின்ற புற்றுநோய்க்கு வந்து ஜெனட்டிக் ரீதியான காரணங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. இது தவிர வேறு என்ன காரணங்கள் இருக்குது டாக்டர் சிறுவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு? சிறுவர்களில் மிக சிறுவர்கள் பிறந்து ஒரு சில வருடங்களிலே அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதனால் இவர்களின் புற்றுநோய்க்கான காரணங்கள் அவருடைய பெற்றோர்கள் அந்த புற்றுநோய்க்கான காரணிகளுக்கு ஆளாவதில் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருத்தல், உதாரணமாக கெமிக்கல்ஸ் அதோட டீல் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய உணவிலே அல்லது கெமிக்கல்ஸோ அல்லது வேறு புற்றுநோய்க்கான காரணிகள் இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் பரம்பரை அலகுகளின் தன்மை, அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு அந்த பரம்பரை அலகுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தல். மிக ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சூரியனுக்கு கீழே செல்லும் பொழுது கூட நமது சூரிய கதிர்களினால் நமது தோள்களிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் நமது டிஎன்ஏ என்ற அந்த டிஎன்ஏயை ரிப்பேர் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் இருக்கின்றது. அது ஒரு மாற்றங்கள் நடைபெற்ற உடனே அந்த ரிப்பேரும் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, நமது உடலின் உள்ள நெற்பீடனமானது ஒரு அந்நிய அதாவது ஃபாரின் செல்ஸ் ஒன்று அதாவது புற்றுநோய் கலங்கள் வரும்படத்தை அவற்றை அழிக்கின்ற தன்மைகளும் அது இருக்கின்றது. ஆகவே நமது உடல்களில் நெற்பீடன தன்மை குறைவாக இருந்தாலும் கூட ஒரு புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான காரணியாக. டாக்டர், இப்போ இந்த பரம்பரை அலகுகளை வந்துட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, அது ஜெனட்டிக் ரீதியான அதற்கான மாற்றங்களை நாங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மற்றைய விடயங்கள், அதாவது இப்போ குழந்தைகளுக்கு வந்து புற்றுநோய் வருவதற்கு நீங்கள் கூறியிருந்தீங்க பெற்றோர்களின் ஒரு சில செயற்பாடுகள் தான் வந்து அதற்கான காரணமாக இருக்குண்டு. எனவே ஒரு கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண் இருக்கும் பொழுது எவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து அவர் பின்பற்ற வேண்டும் இவ்வாறான புற்றுநோய்களை குழந்தைகளுக்கு வருவதை தடுப்பதற்கு? உண்மையில் அதன் கற்பனை டைம் காலங்களில் அவர்களுடைய உணவோ அல்லது அவர்கள் இந்த புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுக்கு ஆளாகாமல் இருத்தல் நல்லமை என்றால், பெரும்பாலான காரணிகள் உட்செலுத்தப்படும் பொழுது கூட ஈவன் மேலத்தைய நாடுகளை பொறுத்தவர்களில் இந்த கர்ப்பம் தரிக்கின்ற வேளையில் கூட அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அம்மா பொறுத்தவரையில் அவர் சில போல புகைப்பிடிப்பவராக கூட இருக்கலாம். உண்மை புகைப்பிடித்தல் கூட கூடாது, அல்லது அருகில் இருந்து புகையை உள்வாங்குதல் கூட கூடாது. ஏன்னா அந்த புகையில் உள்ள இரசாயனங்கள் இந்த குழந்தைக்கு கூட செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்னென்ன புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதோ அல்லது ஈவன் நாங்கள் மதுசாரம் மருந்துதல் கூட வாரநிலையில் கூட இலங்கையை பொறுத்தவரை இவை மிகவும் குறைவு, அதாவது புகைத்தல் அல்லது மருந்துதல் கூட குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே இவை தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மேலை நாடுகளில் இவை பெரும்பாலும் இவர்களுக்கு ஆளாகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பெரும்பாலும் உறவினர்களுக்கிடையே திருமணம் செய்தல் கூட அந்த ஒரே வகையான இந்த பரம்பரை அலகுகள் வந்து ஒரு மாற்றம் ஏற்படாமல் அவர்களுக்கான புற்றுநோயை கடத்தக்கூடிய தன்மையும் இருக்கின்றது, அதிகமாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் கர்ப்பம் தரித்திருக்கின்ற வேளையில் வெறும் பல ரேடியேஷன் அல்லது சில இடங்களில் கதிர்வீச்சு தன்மை கூட அதுக்கான காரணமாக இருக்கலாம். சில வகையில் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சில இடங்களில் கூட இருக்கலாம், அதாவது நமது சூழல் சுற்றாடலே கூட. அது மட்டுமல்ல, தவிர்த்தது நல்லதாக இருக்கும். சிலர் இந்த ரேடியேஷன் உள்ளதான் இந்த வேலை செய்பவர்கள், உதாரணமாக மருத்துவ ரீதியாக கதிர்வீச்சு பயன்படுத்தப்படுகிறது, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் மற்றும் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது தெரியாமல். ஆகவே அதற்காக தான் எக்ஸ்ரே எடுக்க முதல் அவர்களுக்கு ப்ரெக்னன்சி இருக்குதான்றதை கூட தீர்மானித்து தான் எடுப்பார்கள், அதாவது இல்லை என்றால் தான் எடுப்பார்கள். ஆகவே இவ்வாறான பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் அந்த கருத்தரித்த காலத்தில் இருத்தல் அது உண்மையில் நல்லதாக இருக்கும். அல்லது இதர்களுக்கு முதல் பிள்ளைக்கு ஏதாவது வந்திருந்தால் அவர்கள் இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் என்று சொல்லப்படும், அதை கூட அவர்கள் செய்து அதை தவிர்த்து கொள்ளலாம் மற்ற பிள்ளைகளுக்கு. இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் என்பது டாக்டர் இலங்கையில் என்னென்ன இடங்களில் இருக்கு? இலங்கையை பொறுத்தவரையில் கொழும்பு மருத்துவ பீடத்தில் ஜெனட்டிக் கவுன்சிலிங் செய்யப்படுகின்றது. ஆகவே அங்கு நாம் சிலருக்கு, சிலர் குடும்ப ரீதியாக பலருக்கு புற்றுநோய்கள் உள்ள குடும்பங்கள் இருக்கின்றன, அது சொல்வது ஃபேமிலியல் கேன்சர் உள்ள ஒரு குடும்பங்கள் இருந்தால் அவர்களை அனுப்பி இவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அவர்கள் ஜீன் ஸ்டடி செய்வார்கள்.
அப்படி செய்வதன் மூலம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே வர்றதற்கு முன்னரே சில எக்ஸாம்பிள் பிரக்கா 1-2 ஜீன் இருந்தால், அதாவது பிரஸ்ட் கேன்சர் வருவதற்கான சந்தர்ப்பம் கூட வந்தால், ஆரம்பத்திலே அவர்களுக்கு அந்த மார்பகங்களை அகற்றி அதை வேறு வகையில் அவர்களுக்கு சரி செய்து அவர்களுக்கான சிகிச்சை மார்பக புற்றுநோய் வராமல் இருக்க தவிர்க்கலாம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சூலக புற்றுநோய் கூட அதிகமாக வரலாம். ஆகவே 35 வயதுக்கு முன்னர் அவர்கள் குடும்பத்தை, அதாவது பிள்ளைகள் பெற்ற பின்னர் சூலகங்களை கூட அகற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு பல வகையான ரீதியில் இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் மூலம் இதுவரை தவிர்க்கப்படுகிறது. புற்றுநோய் வருவதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது ஆரம்பத்திலேயே புற்றுநோய் வராமல் பிறந்த குழந்தைகளுக்கும் பாதுகாக்கும் தன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கூறியிருந்தீங்க, இப்போ அதிகமாக பரவுகின்ற புற்றுநோயாக வந்து மார்பக புற்றுநோய், அது மட்டும் இல்லாமல் வாய் புற்றுநோய் இருக்கின்றது. இது பற்றி நாங்கள் நிறையவே பேசியிருக்கின்றோம். ஆனால் வந்துட்டு இரண்டாவதாக அதிகமாக பரவுகின்ற புற்றுநோயாக நுரையீரல் புற்றுநோய் இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீங்க. இதற்கான காரணம் என்ன? இலங்கையில் அது அதிகமாக இருப்பதற்கான காரணம்? உண்மையில் நுரையீரல் புற்றுநோய் ஆண்களை பொறுத்தவரையில் இரண்டாவது பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது. இந்த வகைக்கு காரணம் அவர்களுடைய இந்த புற்றுநோய் ஏற்படுத்துகின்ற காரணிகளுக்கு அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ண உள்ளாக்கப்பட்டிருத்தல். உதாரணமாக ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தலை பொறுத்தவரையில் சிகரெட், பீடி, சுருட்டு இவையெல்லாம் புகைத்தலுக்கிலே வரும். அது மட்டுமல்ல, இப்பொழுது புதிய வகையாக இந்த சினமன் சிகரெட் என்று கூட இன்ட்ரடியூஸ் பண்ணவில்லை. அது கூட நாங்கள் இந்த நாட்டாண்ட இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்த புகைத்தல் மது பாவனைக்கு எதிரான ஒரு அமைப்பு, இவர் கூட ஒரு உண்மையில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை கூட்டினார்கள். அதில் நான் சென்று கருத்து வழங்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த சினமன் சிகரெட் கூட நன்மை கூடாது, இது கூட மது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் அதையும் தான் தவிர்க்க வேண்டும். அது இதுக்கு இதை குறைப்பதற்கான ஒரு மாற்று வழி என்று நீங்கள் கருதக்கூடாது. எந்த வகையான புகை, எந்த வகையான நாங்கள் புகைத்தலை தவிர்ப்பது மட்டுமல்ல, மற்றோர் புகைக்கும் பொழுது அருகில் இருத்தலை கூட தவிர்க்க வேண்டும். பெண்களில் கூட புற்றுநோய் அதிகம் பெறுவதற்கு இவர்கள் ஒன்றில் பேசிவ் ஸ்மோக்கிங், அதாவது மற்றோர் புகைப்பவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடும், அல்லது இவர்கள் சமைக்கும் பொழுது வருகின்ற அந்த புகை கூட கூடாது. ஆகவே நாங்கள் பெரும்பாலும் இந்த நல்ல ஒரு வழியைத்தான் நாங்கள் உட்கொள்ள வேண்டும், சுவாசிக்க வேண்டும் காற்றை. அதாவது இந்த புகை அல்லது அதில் இருக்கின்ற பொல்யூஷன் உள்ள ஒரு காற்றை சுவாசிப்பதன் மூலம் நமது நுரையீரல் பாதிப்படைந்து இட்டில் அது புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான, புற்றுநோய் அதில் வருவதற்கான சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் கொடுக்கின்றோம். டாக்டர், இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான இந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குங்க? நுரையீரல் புற்றுநோய் கூடுதலாக சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்றால், நீங்கள் தொடர்ச்சியான இருமல், 2 கிழமைகளுக்கு மேற்பட்ட இருமல் நிற்காமல் என்ன வைத்தியம் செய்தாலும், உண்மை இருமல் வந்து நுரையீரல் அழற்சியிலும் வரலாம், நியூமோனியா அல்லது சாதாரண ஒரு நுரையீரல் அழற்சியில் கூட வரலாம். அல்லது இந்த நுரையீரல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு இருமும் பொழுது சளியில் இரத்தம் வரலாம். அது திருப்பி திருப்பி இருமும் பொழுது வர்ற இரத்தம் இல்லை, சும்மா இருக்கா இருமும் பொழுதே இரத்தம் வந்தால் அது உடனடியாக நீங்கள் புற்றுநோய் தானென்று கருதக்கொள்ளக்கூடாது. டிபிக்கும், அதாவது ஷயரோகம் அல்லது கச ரோகத்துக்கும் இந்த இதுதான் ஒரு அறிகுறி. ஆகவே கசரோகம் இல்லை என்றிருந்தால் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதிலே ஒரு கட்டி மாதிரியான தன்மை இருந்தால் நாங்கள் மேலும் பரிசோதனைகள் செய்ய வேண்டும். அதாவது குழாய் மூலமான பரிசோதனை, அதாவது நாங்கள் ஒரு குழாயை நுரையீரல் கான்களின் ஊடாக செலுத்தி அந்த நுரையீரலை மிகவும் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம் கேமரா மூலம். இதை சொல்கிறது ப்ரோங்கோஸ்கோப்பி என்று சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஏதாவது வித்தியாசமாக கட்டிகள் இருந்தால் அல்லது வளர்ச்சிகள் இருந்தால் அதிலே நாங்கள் ஒரு கலை மாதிரி அல்லது டிஷு மாதிரி எடுப்போம். அதை மாதிரி எடுத்து அதை நுணுக்கு காட்டினோட பார்த்து என்ன வகையான புற்றுநோய், அந்த கலங்களை மேலும் பல பரீட்சணைகளுக்காக சில வேலை இந்தியாவை கூட அனுப்பி நாங்கள் அந்த டிரைவர் மியூட்டேஷன்ஸை பார்ப்போம். இஜிஎஃப்ஆர் ஸ்டேட்டஸ், அல்க், மற்றது இம்யூனோதெரப்பி கொடுப்பதற்கான PDL-1, அப்படிப்பட்ட பல வகையான பரீட்சணைகளை செய்து இப்பொழுது அந்த என்ன வகையான வைத்தியத்தை செய்யும் பொழுது அவர்களை ஓரளவுக்கு குணப்படுத்தக்கூடியதாக அல்லது பிரச்சனை இல்லாமல் பல காலம் நீடித்து இருக்கக்கூடியதான வசதிகள் கூட இப்பொழுது எமது சிகிச்சை முறைகளில்
உள்ளடக்கப்பட்டுள்ளது. டாக்டர், இப்போ நுரையீரல் அலர்ஜி அது மாதிரி இந்த டிபி இவ்வாறான நோய்கள் வந்து பிற்காலத்தில் புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உண்மையில் இந்த நுரையீரல் அலர்ஜி அல்லது டிபி வந்தவர்களுக்கு டிபி சிகிச்சை அளித்த பின்னர் அவர்கள் பொதுவாக இவ்வாறு வருபவர்கள் கூடுதலாக போய்பிடிப்பவர்களாகவோ அல்லது இந்த வெறும் வகையான இந்த அதாவது இந்த வழி அதாவது சுற்றாடல் வந்து நமது நல்லொரு காற்றை கொண்டிராத பகுதிகளில் வாழ்பவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த புற்றுநோயும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றமைக்கு அவர்களுடைய இந்த புற்றுநோய்க்கான காரணிகளுக்கு அவர்கள் உள்ளாவதும் ஒரு காரணமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கார் டிஷ்யூவில் இருந்து வர்றது பெரும்பாலுமாக இல்லை என்றால் பல பேர் இருந்தால் அவர்கள் மற்ற காரணிகளும் இருக்கும் இடத்து தான் அவர்கள் புற்றுநோய் வருகின்றது என்றுதான் சொல்லலாம். சரி டாக்டர், இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கின்றது இலங்கை? நுரையீரல் புற்றுநோய் பெரும்பாலும் பிந்திய நிலையில் தான் வருகின்றார்கள். அவர்கள் ஏதோ வகையில் வரும் பொழுது சத்திர சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் தான் கூடுதலாக வருகின்றார்கள் என்றால் நுரையீரல் புற்றுநோய்க்கான ஒரு ஸ்கிரீனிங் மெதட் என்று கூட பொழுது பெருசாக இல்லை. ஆனால் ஆக்சிடென்டலி அல்லது ஒரு விதமாக அவர்கள் ஒரு மெடிக்கல் செக்கப்போ அல்லது வேறு என்ன வருத்ததுக்காக வேண்டி அவர்கள் இந்த பரீட்சைகளை செய்யும் பொழுது ஆரம்பத்தில் என்ன காணப்படுத்து இந்த நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றுதலோ அல்லது ஒரு ஃபுல் முழு நுரையீரலை அகற்றுதலான சத்திர சிகிச்சைகள் உள்ளன. அவ்வாறு அவர்களுக்கு செய்ய முடியாத இடத்து நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு கீமோ தெரப்பி அதாவது மருத்துவ ரீதியான சிகிச்சையை செய்து அல்லது கீமோ ரேடியேஷன் என்று கொடுத்து அவர்களை மற்றது இப்போ டிரைவர் மியூட்டேஷன் நான் சொன்னேன் இந்த சில பரீட்சைகளின் மூலம் சில வகையான மருந்துகள் அவர்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக பெண்களில் பெண்கள் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படும் இடத்து பெண்களில் அவர்களுக்கு நான் ஸ்மோக்கர்ஸ் அவர்கள் ஸ்மோக் பண்ணாதவர்களாக இருக்கும் இடத்து கூடுதலாக இந்த இஜிஎஃப்ஆர் மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருத்தல் காணப்படுகின்றது. அதனால் அவர்களுக்கு சில டேப்லெட்ஸ் கூட கொடுக்கும் பொழுது அவர்கள் பூரணமாக குணமாகக்கூடிய நிலைக்கு இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் இவர்கள் பிந்திய நிலையில் வருவதனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த புற்றுநோய் காரணமாக மரணிப்பவர்கள் கூடுதலாக நுரையீரல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் பிந்திய நிலையில் வருகின்றார்கள் என்றுதான் பிரதானமான ஒரு எடுகோளாக நாங்கள் கொள்ளலாம். நுரையீரல் புற்றுநோய்க்கான காரணிகள் அதனுடைய சிகிச்சை முறைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பல ஆலோசனைகளை வந்து புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் நடராஜ ஜெயக்குமரன் அவர்கள் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்தும் டாக்டரிடம் பேசலாம். டாக்டர், இப்போ இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் பற்றி கூறியிருந்தீங்க. இந்த சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கொள்வதால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நார்மலாகவே வந்துட்டு இப்போ ஒரு புற்றுநோய்க்கான எந்த ஒரு சிகிச்சை முறை எடுத்தாலும் அதில் வந்துட்டு பக்க விளைவுகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி தான் நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையிலேயும் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான பக்க விளைவுகள் அதிகமாக காணப்படும் டாக்டர்? உண்மையில் நுரையீரல் புற்றுநோய்கள் ஆரம்பத்தில் இனங்காணப்படாது. அவர்கள் சத்திர சிகிச்சை முறை மூலமோ அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை முறை மூலமோ அவர்களின் புற்றுநோயை குணமாக்கலாம். அவ்வாறு ஆரம்ப நிலையில் வருமிடத்து அவர்களுக்கான சிகிச்சை வெற்றியளிக்கும். அப்பொழுது வெற்றியளிக்கும் அதே வேளை அவர்களுக்கான இந்த சிகிச்சை தொடர்பான பக்க விளைவுகள் குறைவாக இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ஓரளவு பிந்திய நிலையில் வருபவர் சிலவர்களின் நுரையீரலை சுற்றி தண்ணீர் கூடுதலாக தேங்கி இருக்கும் அல்லது நுரையீரல் புற்றுநோயானது ஈரலுக்கு சென்றிருக்கலாம் அல்லது அட்ரினலுக்கு சென்றிருக்கலாம் அல்லது எலும்புக்கு சென்றிருக்கலாம். இவ்வாறு செல்லும் இடத்து கட்டாயம் மருத்துவ ரீதியான அதாவது கீமோ தெரப்பி என்ற செயற்பாடு தான் கூடுதலாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுது இந்த கீமோ தெரப்பி கொடுக்கும் இடத்து இந்த கீமோ தெரப்பியானது இந்த டிவைடிங் செல்ஸ் அதாவது பிரிவடையும் கலங்களை பாதிக்கின்ற அதே வேளை சாதாரணமாக பிரிவடையும் எமது எண்புமேச்சை கலங்கள் மற்றும் இந்த அதாவது இந்த மயிர் கலங்கள் அதாவது ஹேர் செல்ஸ் இவைய கூட பாதிக்கிறதால் தான் அவர்களுக்கு அந்த தலை முடி கொட்டுதல் உதிர்தல் மற்றும் இந்த ஒயிட் செல்ஸ் குறைதல் அதாவது ஒயிட் செல்ஸ் குறையும் இடத்து அந்த ஒயிட் செல்ஸ் தான் எங்களோட நோயை எதிர்க்கிறதுக்கான சக்தி குறையும். அதனால் அவர்களுக்கு காய்ச்சல் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், செப்டிக்காக வரலாம். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அவர்களுக்கு சில வகையான இந்த கீமோதெரப்பியால் அவருடைய கைகளில் புரைப்புத்தன்மை ஏற்படுதல் மற்றும் நிற மாற்றங்கள் ஏற்படுதல் இவையெல்லாம் ஒரு சைட் எஃபெக்ட்ஸாக கொள்ளலாம். சிலருக்கு பசியின்மை வாமிட்டிங் அதாவது சத்தி எடுத்தல். ஆனால் சத்தி எடுக்கிறதில் தவிர்ப்பதற்காக நிறைய மருந்துகள் இப்பொழுது இருக்கின்றன. ஆகவே அவற்றை கொடுக்கும் இடத்து அவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம்.
எனினும் நாங்கள் அதான் எல்லோருமாக நீங்கள் ஒத்துழைத்து ஆரம்பத்திலே இனம் கண்டு வருவீர்கள். ஆனால் குணமாகும் ரீதியாக, அதாவது பக்க விளைவுகள் குறைந்த சிகிச்சை முறைகளை உங்களுக்கு அளிக்கலாம். ஆனால் இந்த புற்றுநோய்க்கான காரணங்களை தவிர்க்க முடியாது. நீங்கள் புற்றுநோயே உங்களில் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே இவற்றை நீங்கள் செவிமடுப்பதன் மூலம் எம்முடன் ஒத்துழைத்து உங்களுக்கும் நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக மது உங்களது சிகிச்சைகளையும் உங்களது சுக வாழ்வையும் மேற்கொள்ளலாம் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். நிச்சயமாக டாக்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சுவாச புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோயை எடுத்துக்கொண்டால் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நாங்கள் அதை கண்டறிந்தால் சத்திர சிகிச்சை செய்வதன் மூலமாக குணப்படுத்தி விடலாம்னு சொல்லி, இவ்வாறு இந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் எடுத்ததன் பிற்பாடு ஒருவருக்கு மறுபடியும் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்? நாங்கள் ஒரு வேறு புற்றுநோய் ஒருவருக்கு ஏற்படுத்த நுரையீரல் புற்றுநோய் மட்டுமல்ல, ஏனைய புற்றுநோய்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் புற்றுநோய் சிகிச்சை முடிவடைந்த பின்னரும் கூட அவர்களை நாங்கள் எங்களது ஃபாலோ அப்பில் வைத்திருக்கின்றோம், இந்த சர்வைலன்ஸில் வைத்திருப்போம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றில் இந்த அதே புற்றுநோய் திரும்ப வேறு இடத்தில் வரலாம், அல்லது அதே இடத்தில் வரலாம், அல்லது வேறு இடத்தில் பரவிய நிலையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் ரெண்டாம் நிலை மருத்துவ சிகிச்சை வலிப்போம், அல்லது அந்த எலும்பில் மட்டும் இருந்தால் அதற்காக ரேடியோ தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து அந்த நோ அதுகளை குறைக்கலாம். சில வேளைகளில் 5 வருஷம் சென்ற பின்னர் அவர்களுக்கு இவ்வாறு திரும்ப வரும் தன்மைகள் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஆதல் அவர்களை ஃபாலோ அப்பில் வைத்திருக்கிறோம். நாங்கள் அப்படி வைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு மீண்டும் புற்றுநோய் வரும் இடத்து அவர்களை மீள நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்து, அதாவது சில பரீட்சணைகள் செய்து அவர்களை திரும்பியும் அவர்களுக்கான ஸ்டேஜை பார்த்து அதற்கான சிகிச்சையை அளிப்போம். அப்பொழுது அளிக்கும் இடத்து சில வேளைகளில் அவர்கள் பல இடங்களில் பரவிய நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில், அதாவது இந்த மருத்துவ ரீதியான சிகிச்சை பலனளிக்க முடியாத நிலையில் கூட நாங்கள் அவர்களை கைவிடுவதென்றது இல்லை. அதாவது அந்த நோய் தணிப்பு சிகிச்சை, அதாவது பெலியேட்டிவ் கேர் என்று சொல்லப்படுற சிகிச்சை அளிக்கும் பிரிவினர்களுக்கு நாங்கள் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு நோவோ அல்லது சுவாசிப்பதில் கஷ்டமோ இல்லாத வகையாக அவர்களை மிகவும் குவாலிட்டியான ஒரு லைஃபை கொண்டு செல்வதற்கு நாங்கள் பல வகைகளில் முயற்சித்து அவர்களுக்கு அந்த வகையான வைத்தியங்களை கூட செய்து, அதாவது சிம்டம் ரிலீஃபை மெயினாக கொண்ட சில நிகழ்ச்சிகளை செய்வோம். அப்படி செய்யும் இடத்து அவர்கள் சந்தோஷமாக தாம் இறப்பதற்கு முன்னரோ அல்லது அந்த நேரம் கஷ்டப்படாமல் கூட உபாதைகளில் இருந்து தவிர்த்து தம்மை சிறப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் செய்யக்கூடிய நிலையும் இருக்கின்றது. டாக்டர், இப்போ நீங்கள் கூறியிருந்தீங்க இந்த பாலியேட்டிவ் கேர் செய்யும் செய்பவர்களிடம் வந்து நீங்கள் அனுப்புவீர்கள் இவ்வாறான சிகிச்சைகளுக்குன்னு சொல்லி. பாலியேட்டிவ் கேர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கின்றது டாக்டர்? உண்மையில் இந்த நோய் பாலியேட்டிவ் கேர்ன்றது நோய் தணிப்பு சிகிச்சை அல்லது அவர்களுக்கான இந்த அறிகுறிகள் அல்லது உபாதைகளை குறைப்பதற்கான சிகிச்சை. இதில் பிரதானமாக பெயின் தான், அதாவது நோ ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான இது. இது சகல புற்றுநோய் வைத்தியசாலைகளிலும் இப்பொழுது இந்த நோய் தணிப்பு சிகிச்சை அலகு உருவாக்கப்பட்டு வருகின்றது. நமது பொறுத்தவரையில் தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. அதாவது இந்த பாலியேட்டிவ் கேர் கிளினிக் கூட நடத்துகின்றோம். அது மட்டுமல்ல, அதிலே நோ தணிப்புக்காக புறம்பாக பெயின் கிளினிக் கூட இருக்கின்றது. அங்கே அவர்கள் வெளிநோயாளர் பகுதியில் கூட அவர்களை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்கும். அதற்காக நாங்கள் நோவை குறைப்பதற்காக நாங்கள் பல வகையான நோ தணிப்பு குளிகைகளை பாவிக்கின்றோம். குறிப்பாக மோஃபின், அதாவது ஓபியோய்ட்ஸ் என்று சொல்லப்படுற மோஃபின் வகை அல்லது ட்ரமடோல் அவ்வாறு வகையானவற்றை கூட பாவிக்கின்றோம். அதனால் அவர்கள் நோயற்ற நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மூச்சிற்கு கஷ்டம் இருப்பவர்களுக்கு கூட மோஃபின் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது கொடுப்பதனால் அவர்கள் கடைசி நிலையில் சென்றார்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது. ஈவன் ஓரளவுக்கு பிரச்சனை வரும் பொழுது அவற்றை எடுத்துக்கொள்ளலாம், பின்னர் அதை நிறுத்திவிடலாம். ஆகவே இவ்வாறாக வகையில், அது மட்டுமில்லை, இந்த நோய் தணிப்பு சிகிச்சை அலகு வந்து தனியாக அந்த ஃபிசிக்கல் சிம்டத்தை மட்டும் குறைப்பதில்லை, அதாவது பௌதிக ரீதியான சிம்டத்தை மட்டும் குறைப்பதில்லை, ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள், அவர்களுடைய ஃபைனான்ஷியல் அதாவது காசு கஷ்டங்கள் இருந்தால், சோஷியல் சர்வீஸ் அதாவது சமூக ரீதியாக அவர்களுக்கான பிரச்சனைகளை தவிர்த்தல், அவர்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் இடத்து அவற்றை அணுகி, அந்த பிரச்சனைகளை பல வகைகளிலையும் பல கோணங்களிலையும் அணுகி வழங்கப்படுகின்ற சிகிச்சை, அதாவது ஒரு ஹாலிஸ்டிக்
அப்ராச் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது, அதாவது பரிபூரணமான அவர்களுக்கான பிரச்சனைகளை வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை என்று தான் இதை சொல்ல வேண்டும். வேட்டை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான பிரச்சனைகள் பல தீர்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அயலில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு ஒரு கடிதங்கள் எழுதி அவர்களை என்ன மாதிரி பார்க்க சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் அதிகம் இந்த பிரச்சனைகளோடு இங்கு பிரதான வைத்தியசாலைக்கு வருவதை கூட தவிர்த்து கொள்ளக்கூடிய நிலையை கூட நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அது மட்டுமில்லை, டெலிஃபோன் கன்வர்சேஷன், அதாவது தொலைபேசியினூடாக அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டே அவர்களுக்கு மக்கள் அழைப்பை ஏற்படுத்தி இந்த நோய்தனிப்பு சிகிச்சை கிளினிக்கிலே பல வகையாக பெற்றுக்கொள்ளலாம், அதாவது அறிவுரைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறாக ஒரு ஒரு டீம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் என்று தான் சொல்ல வேணும். என்ன, இதிலே வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், தாதிமார்கள், மற்றது சோஷியல் சர்வீஸ் பீப்புள், அதாவது சமூகத்தினர், எல்லாருடைய பங்களிப்பும் ஒன்றாக இருக்கின்றது. சில வேளை ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் கூட டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு புற்றுநோய் வைத்திய நிபுணராக வந்துட்டு நிறைய விதமான புற்றுநோய் நோயாளிகளை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, உளரீதியாக இவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றது அதிகமாக? இந்த உளரீதியான பிரச்சனை இந்த புற்றுநோய் என்று அறிந்த உடனே அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதாவது முதலாவது நாளிலிருந்தே அவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது. சில அறிய முன்னரே இந்த புற்றுநோயாக இருக்கலாம் என்று அதற்கான பரீட்சனைகளை செய்கின்றோம் என்று கூறும் பொழுதே அவர்கள் பயப்படுகின்றார்கள். இதற்கு இவர்கள் பயப்பட தேவையில்லை. சிலர் இதை கொண்டு போய் இந்த கர்மாவோட தொடுக்கின்றார்கள், அதாவது கர்மா புண்ணிய பாவங்களின்படியே தான் இந்த புற்றுநோய் வருகின்றது என்று. அது முன்னே காலத்தில் இதற்கு பல சிகிச்சை முறைகளே இல்லாத காலத்தில் இவற்றை அப்படி சொல்லியிருக்கலாம். இப்பொழுது அவ்வாறு இல்லை. மற்றைய வருதங்களைப் போல புற்றுநோய்க்கும் பல வகையான சிகிச்சைகள் இருக்கின்றன. இப்பொழுதும் கூட சிலர் கேட்பார்கள், டாக்டர் இப்போ இந்த புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டார்களா? அப்படி உண்மையாக கேட்க தேவையில்லை என்றால் மற்ற மருந்துகளுக்கு என்ன செய்கிறோமோ அதே, மற்ற இப்போ ப்ரெஷர் கூடின ஆக்களுக்கு கூட வெவ்வேறு மருந்துகள் நாளடைவில் மாறி மாறி கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதே போலதான் புற்றுநோய்க்கும் பல மருந்துகள் இருக்கின்றன. இன்னும் துல்லியமான கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மேலும் அதை சிறந்த முறையில் சிகிச்சை அளிப்பதற்காகவே இவற்றுக்கான மருந்துகள் இருக்கின்றன. புற்றுநோயை வென்று வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கடைசி வரையும் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய கர்ம வினைப்படிதான் இந்த புற்றுநோயை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று நீங்கள் கருத்தில் கொள்ளவும் கூடாது. அவ்வாறு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவ்வாறு நீங்கள் ஒரு விதத்தில் ஏளனமாக பார்க்கவும் கூடாது. அவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக உதவி செய்ய வேண்டும். இப்போ உண்மையப்படுது, மேலை நாடுகளை பொறுத்தவரை புற்றுநோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பலர் விரும்பி உதவி செய்கின்றார்கள், அவர்களிடம் வந்து கதைக்கின்றனர். இங்கு சிலவர்களை புற்றுநோய் ஒரு தொற்று நோய் என்று நினைத்து அவர்களுக்கு கிட்டவே போக மாட்டார்கள். அது கூட தவிர்க்கப்பட வேண்டும். புற்றுநோய் ஒரு விதத்திலும் தொற்றுநோய் அல்ல. ஆகவே புற்றுநோயாளர்களுடன் நீங்கள் வலு க்ளோஸாக பழகலாம். அவருடைய பிள்ளைகளை நீங்கள் அவர்கள் பிள்ளைகள் அல்ல பிற பிள்ளைகள் அவர்களுடன் இருந்து பழகி அவர்களுடன் கதைக்கலாம், கொள்ளலாம், கிட்ட இருக்கலாம். அது பயப்படக்கூடாது. அவர்களுக்கு கூடுதலாக உதவிகள் செய்ய வேண்டும். ஈவன் அவர்களுக்கு கதைக்கக்கூட சிலருக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், அவர்கள் போய் கதைக்கக்கூடிய இருக்கமாகவே இவ்வாறான ஒரு பிரச்சனை இல்லாமல், புற்றுநோயும் ஒரு வகையான ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், அதாவது டிஎன்ஏயில் ஏற்படுற மாற்றங்களால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதனால் இந்த மாற்றங்களின் மூலம்தான் இந்த கட்டிகள் வருகின்றது, அது பரவும் தன்மை உடையதாக இருக்கின்றது. நமது உடலினுள் பரவும் தன்மை மற்றவர்களுக்கு பரவுவதில்லை. உடலினுள் ஒரு அங்கத்திலிருந்து இன்னொரு அங்கத்துக்கு சென்று அந்த உடல் ஊராகவும் பரவக்கூடிய நிலை. ஆகவே அவ்வாறான அதுதான் பிரச்சனைகள் கூடுது. ஆகவே ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச அந்த பரவல் தன்மையை கூட தவிர்த்து கொள்ளலாம். டாக்டர், இப்போ நீங்கள் கூறியிருந்தீங்க அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும், புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு அது மாதிரியே அவர்களோடு சென்று பேச வேண்டும்னு சொல்லி. இது கூட வந்துட்டு மன ரீதியாக தங்களை வந்து ஒரு நோயாளியாக பார்ப்பதால் பாவமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு சிலருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு இப்போ தங்களுக்கு நோய் ஏற்பட்டதால் தான் தங்களை வந்துட்டு பாவமாக பார்க்கிறார்கள் அல்லது தங்களுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். இவ்வாறான மனநிலை இருப்பவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை என்னவாக? நாங்கள் எல்லோருக்கும் வரான உதவி தேவைப்படாது. சிலர் தாமே தமது புற்றுநோயுடன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புக்கு அவர்கள் ஈவன் சரியான கஷ்டமான நிலையில் இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் சிலருக்கு உதவி தேவைப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக வாலண்டியர்ஸ் மாதிரி அவர்களை ஈவன் வீல் சேரில் கொண்டு செல்வதற்கு கூட சில வசதிகள் ராது.
மற்றபடி ஏதாவது அவர்களுக்கு வேண்டி கொடுக்க வேண்டியது அல்லது அவர்களுக்கு சாப்பாடு தீர்த்தக்கூடிய நிலை வேண்டும். அவ்வாறான உதவிகள் செய்யும் பொழுது நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் உதவி செய்பவரும் அதை தான் பாவம் மாதிரி செய்கிறதென்று இல்லாமல் நாங்கள் அது ஒரு உரிமையோடு தேவையில்லாமல் கொடுக்காமல் தேவை ஏற்படும் இடத்து அவர்களுக்கு உதவி செய்தல் நல்லது. உளரீதியாக வந்து புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு வந்து எவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது, அதை தடுப்பதை எவ்வாறான்னு சொல்லி பேசியிருந்தோம். அந்த வகையில் வந்து நீங்கள் கூறியிருந்தீங்க நிறைய மருந்துகள் வந்து இப்பொழுது புற்றுநோய்க்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஒரு கூற்று இருக்கின்றது, அதாவது நிறைய சமூக வலைதளங்கள்லேயும் பார்க்கக்கூடியதாக இருந்தது, புற்றுநோய்க்கு தேவையான மருந்துகள் வந்துட்டு பற்றாக்குறையாக இலங்கையில் இருப்பதாக ஒரு கருத்து இருக்கின்றது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஆம், உண்மையில் இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகள் மிகவும் விலை கூடிய மருந்துகள். கூடுதலாக அவ்வாறான விலை கூடிய மருந்துகள் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலேயே இந்த கோவிட் 19 பிரச்சனையின் பின்னர் ஏற்பட்ட பல மாற்றங்களின் மூலம் அந்த உண்மையாக ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் உண்டு இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலேயே ஏற்படுகின்றது. அதன் காரணமாக சில அதிகூடிய விலையுடைய மருந்துகள் சில சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி இருந்தும் அவையில் பிரதானமாக தேவையான மருந்துகள், உதாரணமாக மார்பக புற்றுநோய் தேவையான அதிகூடிய விலையுடைய மருந்துகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கின்றது. ஆகவே சில வகையான மருந்துகள் தான் கிடைக்காமல் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்காக மது இலங்கை சுகாதார அமைச்சு பல வழிகளில் பல வகையான திட்டங்களை மேற்கொண்டுகின்றது. சில வகை மது புற்றுநோய் வைத்தியசாலைக்கு டொனேஷன் கூட பல வகையில் வருகின்றது. அங்கே ஒரு டொனேஷன் யூனிட் இயங்குகின்றது. அந்த மருந்துகள் ஏதாவது இல்லை, அதி முக்கியமான மருந்துகள் இல்லை என்று கூறும்படுத்து அவர்கள் அந்த கருணை உள்ளங்கள் பல அதற்கான உதவிகளை செய்கின்றார்கள். அதன் மூலம் கூட அந்த புற்றுநோய்க்கான மருந்துகளை வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தனியாக இந்த புற்றுநோய் பிரிவுக்கு மட்டுமல்ல வேறு பகுதிகளிலும் கூட இதே நிலை தான் காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றோம் இது விரைவில் இது சரி செய்யப்படும் என்று. இது ஒரு தற்காலிக பின்னடைவாகத்தான் நாங்கள் கருத வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக டாக்டர், அது மாதிரி இப்போ தற்பொழுது இந்த 2 வருடங்களாக இந்த கொரோனா காலப்பகுதியில் புற்றுநோய் நோயாளிகளுக்கு வந்துட்டு நீங்கள் சிகிச்சை அளிப்பதில் எவ்வாறான சவால்களை வந்து நீங்கள் முகங்கொடுத்தீங்க? ஆம், உண்மையில் இது வந்து கோவிட் 19 என்று கூறப்பட்டால் எம்மை பொறுத்தவரையில் 2020 நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரலிருந்து தான் இது பிரதானமான பிரச்சனையாக தலையெடுத்தது. அப்படி வரும்பொழுது நாம் நமது புற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் சங்கத்தினால் பல வகைகளில் நாம் ஏற்கனவே இதற்கான பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வதென்று இந்த புற்றுநோயாளர்களுக்கு பல வகையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தோம். அதாவது நீங்கள் தேவை, அதாவது மருத்துவ சிகிச்சைக்காக வரும் இடத்து மட்டும் வர வேண்டும், நாங்கள் உங்களை அவதானிக்கும் முகமாக கூப்பிடுவதற்கு வர தேவையில்லை என்றும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் இந்த வைத்தியசாலைக்கு தரிசிக்கவும், மற்றபடி நீங்கள் உங்களுக்கு ஒரு டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் வராது, ஏனென்றால் உங்களுக்கு நீர்ப்பீடன சக்தி குறைவாக இருக்கும், ஆகவே உங்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நாம் தபால் மூலம் இவற்றை அனுப்புவோம் என்றும், அது மட்டுமல்ல நாங்கள் தொலைபேசி அழைப்புகளின் மூலம் கூட அவர்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை கூட நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு வைத்திய நிபுணர்களுக்கு கீழே உள்ள பகுதியினர் அவ்வப்பகுதியைச் சேர்ந்த இந்த நோயாளர்களுக்கு இவ்வாறான அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அயலில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று அங்கு வைத்தியரை நாடி அவ்வைத்தியர் எம்மை அணுகி ஏதாவது இதன் சம்பந்தமாக கேட்பார்கள் என்றும் கூட, ஏனென்றால் போக்குவரத்து வசதிகள் கூட பிரச்சனையாக இருந்தது. ஆகவே பல வகைகளில் இதற்காக நாம் அவர்கள் பிரச்சனை இல்லாது, அதாவது இந்த கோவிட் என்றதற்காக அவர்கள் புற்றுநோய் கான சிகிச்சைகளை அலட்சியம் செய்யக்கூடாது என்ற இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்தோம். அதாவது இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை
தேவைப்படும் இடத்து கட்டாயம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை கூட நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். டாக்டர், இப்போ இந்த புற்றுநோய் சிகிச்சைகள் வந்துட்டு இப்போ கொரோனா ஒரு அளவுக்கு குறைந்திருக்கின்றதான்னு சொல்லி தெரியவில்லை, ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இப்போ ஒரு பேக் டு நார்மலாக சென்று கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த சிகிச்சை முறைகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது தேசிய வைத்தியசாலையில்? தேசிய வைத்தியசாலையில் அவர்கள் வரும் பொழுது அவர்கள் இந்த முகக்கவசம் அணிந்து வருகின்றார்கள். கை கழுவுதல் அவற்றை கூட நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுக்கு சொல்லி வருகின்றோம். அது மட்டுமில்லை, முடிந்தளவு அவர்கள் தூரத்தூர இருக்கின்றார்கள், அதாவது அந்த அவர்கள் இருக்கும் இருப்பிட வசதிகள் கூட அதற்கேற்ற மாதிரியாக பேக் டு பேக் அல்லது கொஞ்சம் ஸ்பேஸ்ட் அவுட் பண்ணித்தான் வைத்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி கூடுதலான காலத்துக்கு நாங்கள் மருந்துகள் வழங்குகின்றோம். 2 மந்த்ஸ் அல்லது 3 மந்த்ஸுக்கு அதாவது டேப்லெட்ஸ் வழங்கும் படுத்து மற்றும் அவர்களுக்கு நாங்கள் டைமிங் கூட சொல்கிறோம் நாங்கள். ஆனால் அவர்கள் கூடுதலாக ஆரம்ப எளியே வந்து நிற்பார்கள் முன்னரே. அப்படி வரும்பொழுது தான் கூட்டமாக நிற்கக்கூடியதனை தவிர்க்கக்கூடியதாகத்தான் நாங்கள் கூறுவோம். ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை அவர்கள் அந்த கோவிட் ப்ராப்ளம் வந்து இல்லை என்ற நிலையில் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். என்றாலும் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிவது மிகவும் திருப்திகரமாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் நான் கூட இன்று இந்த அறையில் முகக்கவசம் இல்லாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் நாங்கள் வேக்சின் 3 போட்டபடியாலேயும் ஒரு சமூக இடைவெளி இருக்கின்றபடியாலும் இது பரவாயில்லை மாதிரி. ஆனால் உண்மையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது முகக்கவசம் அணிந்து அவர்கள் அதை தம்மையே பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேர்ப்பண சக்தி குறைவு, தாங்களே தம்மை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது. என்றாலும் நாங்கள் பிரத்யேகமாக கூட எமது வைத்தியசாலையில் கோவிட் பிரச்சனை வந்தால் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான 3 பிரத்யேக வார்டு வசதிகள் கூட இருக்கின்றது, விடுதி வசதிகள் கூட இருக்கின்றது. சரி டாக்டர், மிகவும் ஒரு நல்ல விடயங்களை வந்து நீங்கள் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து வந்து கூறியிருந்தீங்க டாக்டர். தன்னுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு கலையகத்துக்கு வருகை தந்து நம்மோடு இணைந்து பல மக்களுக்கு வந்து புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்ற வகையில் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார் தேசிய புற்றுநோய் வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் புற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் நடராஜா ஜெயக்குமரன் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக மிக்க நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி.